வளம் பெறும் நகரமாம் காஞ்சி மாநகரம். ஏழு தலங்களுக்கு சென்றால் முக்தி. அதில் ஒன்று நம் தமிழகத்தில் அமைந்திருக்கும் காஞ்சி மாநகரம். இந்த நகரத்தில் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் யோக தட்சிணாமூர்த்தி ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்கவிருக்கின்றோம். இந்த ஆலயத்தை நம் இல்லத்திலிருந்து தரிசித்து கொண்டே குரு பகவானை பற்றிய பல அரிய செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்வோம். இங்கு இருக்கும் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் ருத்திரக்கோட்டம், இங்கு இருக்கும் பரதராஜர் திருக்கோயில் புண்ணிய கோட்டம், காஞ்சி காமாட்சி காம கோட்டம், முருகப்பெருமான் குமரக்கோட்டம், இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கும் குரு கோட்டம், தட்சிணாமூர்த்தி சுயம்புவாக வெள்ள பிரளய காலத்தில் இந்த தலத்தில் அவர் இப்பொழுது அருள்பாலித்து கொண்டிருக்கும் இந்த இடத்தில் பக்தர்களால் கண்டெடுக்கப்பட்டவர். இவர் சிவபெருமானின் 64 மூர்த்தங்களில் யோக வடிவானவர். இவர் முயலகன் என்னும் ஒரு அரக்கனை தனது கால் அடியில் வைத்திருப்பார். அந்த முயலகன் வேறு யாரும் அல்ல, நம்முடைய அறியாமையே. முழுமுதற் கடவுள் விநாயகரை வணங்கினால் நல்ல வாக்கு உண்டு, மனமுண்டு, மாமலரால் நோக்குண்டு. எந்த மாமலரால்? இரண்டு மாமலரால் உண்டு. ஒருவள் லக்குமி தேவி, அதாவது சிவப்பு நிற தாமரையில் அமர்ந்திருப்பாள். அவளின் கடாட்சமும் உண்டு, செல்வ வளம் பெறுவோம். இன்னொரு தாமரை வெண்தாமரை, கலைவாணியின் அருளும் கிடைக்கும். இதோ தொடர்ந்து இளவல் தெய்வம் தமிழ்கடவுள் முருகனை காணுகின்றோம். மயூரமும் வேலும் கொண்டு இங்கு தமிழ்கடவுள் பால முருகனாக அருள் பாலிக்கின்றார். தொடர்ந்து தர்மேசர் நாகேஸ்வரரை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு மூர்த்தமும் இங்கு மக்களால் பூமியில் புதையுண்டு இருந்ததை கண்டுபிடித்தார்களாம். இறைவனின் பெருவுள்ளம் இங்கே இந்த தலத்தில் அமர்ந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று. இவரை வணங்கினால் நாகதோஷம் என்பது அறவே இருக்காது. இந்த திருக்கோயிலில் பிரதான மூர்த்தியாக குரு பகவானே எழுந்தருளியுள்ளார். இவ்வாறு நம் தமிழகத்தில் சில கோயில்களே குரு பகவானுக்கு என்று பிரத்யேகமாக அமைந்திருக்கின்றது. குரு பகவானுக்கான திசை தெற்கு திசை. இவரை தென்முகக் கடவுள் என்றும் சொல்லுவார்கள். தெற்கு என்பது காமனுக்கும் உகந்த திசை, யமனுக்கும் உகந்த திசை. காமனால் உலகத்தில் உயிர்கள் உற்பத்தியாகும், யமனால் உடல்கள் மரியும். இவ்வாறு பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து விஷயங்களையும் தன்னுள் அடக்கியிருக்கும் தெய்வமே தென்முகக் கடவுளாம் தட்சிணாமூர்த்தி தெய்வம். இத்திருக்கோயிலில் மணப்பாக்கம் சப்த கன்னியரும் அருள் பாலிக்கின்றார்கள். சப்த கன்னியர் என்பவர்கள் யார்? ஆதிபராசக்தியின் ஒவ்வொரு அவயங்களிலிருந்தும் தோன்றிய சக்திகளே சப்த கன்னியர். பிராமி, கௌமாரி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, நாகேந்திரி, சாமுண்டி, இப்படி இருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வணங்கினால் ஒவ்வொரு விதமான செல்வங்கள் நம்மை வந்து கண்டிப்பாக சேரும். இவர்கள் காவல் தெய்வங்கள், ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகள். அதுவும் தற்போது இருக்கும் நிலையில் வாராகி வழிபாடு இங்கு இருக்கும் தமிழக பெண்கள் இடத்தில் பெரும்பாலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. சப்த கன்னியரை வணங்கினால் பயம் என்பது அறவே இருக்காது. பகைவர்கள் என்பவர்களும் நம்மை சுற்றி இருக்க மாட்டார்கள். மிகவும் பழமை வாய்ந்த மயில் கொன்றை மரத்தில் சுயம்புவாக கல்லால மரம் தோன்றி வளர்ந்து வருகிறது. இதுவே இத்திருக்கோயிலின் தலவிருட்சமாகும். இந்த திருக்கோயில் தலவிருட்சத்தில் வலம்புரி விநாயகரும் அழகாக தோன்றியுள்ளார்.
பக்தர்கள் அதையும் கண்டுபிடித்து அந்த வலம்புரி விநாயகரை அழகாக அலங்காரம் செய்து ஆராதனை செய்கிறார்கள். இதோ காவல் தெய்வம் பைரவ மூர்த்தியும் இங்கு அருள்பாலிக்கின்றார். மேல கடம்பூர் என்னும் தலத்தில் தட்சிணாமூர்த்தி எருதின் மீது ஏறி அருள்பாலிக்கின்றார். இப்படி தட்சிணாமூர்த்தியின் பலவகை விசேஷ குணங்களை சொல்லலாம். தென்முகக் கடவுள் யோகமூர்த்தி என பார்த்தோம். இதோ இந்த பைரவர் சிவபெருமானின் வேகமூர்த்தி. வீரபத்திரர், பைரவர் இவரெல்லாம் வேகமூர்த்தி. தென்முகக் கடவுள் யோகமூர்த்தி, உமா மகேஸ்வரர் போகமூர்த்தி. இப்படி தன்னுள் பல மூர்த்திகளை ஒளித்து வைத்து எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த தேவையோ பக்தர்களுக்கு அது மாதிரி அருள் புரியும் எளிமையான தெய்வம் சிவபெருமான் இங்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக அருள்பாலிக்கின்றார். காஞ்சியில் காமாட்சியும் உண்டு, இதோ இங்கு மீனாட்சியும் உண்டு. தேவி நீயே துணை தென் மதுரை வாழ் மீனலோச்சனி தேவி. காஞ்சி மாநகரில் வாழும் மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஒருங்கே ஒரே தலத்தில் காமாட்சியையும் தரிசிக்கலாம், இதோ இங்கு வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருளையும் பெறலாம். நாமும் காஞ்சி மாநகரத்திற்கு சென்றால் இங்கு இருக்கும் இந்த அற்புத தலத்திற்கு சென்று வர வேண்டும் என மனதில் எண்ணம் கொண்டாலே போதும், அந்த எண்ணத்தை செயலாக்கிவிடும் பரபிரம்மம். நாம் கண்முன்னே தினம் தினம் காணும் கடவுளாம் சூரிய பகவானை வணங்குகின்றோம். நாகேசரை வணங்கினால் நாகதோஷம் நீங்கும், இதோ இந்த சூரிய பகவானை வணங்கினால் சூரிய தோஷங்கள் நீங்கும். இங்கு குரு பகவானாக தென்முக கடவுளே அருள்பாலிக்கின்றார். அதனால் இந்த கோயிலுக்கு வருபவர்கள் நவகிரக தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ்வார்கள். கோயிலை முறையே வரம் வந்தால் பிரம்மதேவன், காக்கும் கடமுளாம் திருமால், துர்க்கை அம்மன் என அனைவரையும் வெள்ளி கவசத்தோடு அழகாக தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு உண்டு. இந்த திருக்கோயிலில் அருள்பாலிக்கும் துர்க்கை அம்மனை சமயபுரத்து மாரியம்மனாகவே பக்தர்கள் வணங்குகிறார்கள். எப்படி மதுரை மீனாட்சி அம்மனை இங்கு தரிசிப்போமோ, அது மாதிரி திருச்சியில் அருள்பாலிக்கும் சமயபுரத்து அம்மனையும் இத்திருக்கோயிலில் துர்க்கை வடிவத்தில் காணலாம். இங்கு இருக்கும் லிங்கோத்பவ மூர்த்தி தெளிவான திருத்தமாக அமையப்பட்டிருக்கின்றது. வராகராக திருமாலும் அன்னபக்ஷியாக பிரம்மனும் நடுவே தழலாக எழுந்து அருளியிருக்கும் அண்ணாமலையாரையும் காணுகின்றோம். தட்சிணாமூர்த்திகளில் பல வகைகள் உண்டு. ஒன்று வீணா தட்சிணாமூர்த்தி, வீணையை தாங்கி அருள்பாலிப்பவர். இவரை வணங்கினால் இசை ஞானம் பெருகும். ரிஷபாரூட தட்சிணாமூர்த்தியும் உண்டு. சென்னையில் திருவற்றியூர் தலத்தில் தட்சிணாமூர்த்திக்கு என்றே தனியாக ஒரு கோயிலும் உண்டு. இந்த கோயிலுக்கான அற்புதம் பொதுவாக தெற்கு திசை நோக்கி அருள்பாலிக்கும் தென்முக கடவுளை அங்கே மட்டும் வடக்கு திசை நோக்கி அருள்பாலிக்கும் அற்புதத்தை காணலாம். தட்சிணாமூர்த்தியின் காலடியில் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என நான்கு முனிவர்கள் அமர்ந்து உபதேசம் கேட்கும் தோரணையில் இருப்பார்கள். அவர்கள் எல்லா மறையையும் கற்றுணர்ந்த பின் குழம்பிய நிலையில் இருந்தார்களாம். பார்வதியாக அன்னை அவதரித்த போது கயிலையில் சிவபெருமான் இப்படி ஒரு யோக மூர்த்தமாக இருந்தாராம். அப்போது அவரிடம் சந்தேகம் கேட்க இந்த நால்வரும் சென்றார்களாம். பொதுவாக தட்சிணாமூர்த்தியின் திருவுருவ சிலையில் அந்த நால்வரும் அமர்ந்து உபதேசம் கேட்கும் தோரணையில் இருப்பார்கள். இந்த தலத்தில் மட்டும் நால்வரும் வரிசையாக நின்று கைகூப்பி தொழும் பாவனையில் இருக்கின்றார்கள். அதனால் இங்கு இருக்கும் அன்பர்கள் அந்த நால்வரும்
உபதேசம் பெற்று சிவபெருமானுக்கு நன்றி கூறும் விதமாக நிற்பதாக கருதி வணங்குகிறார்கள். குரு பார்க்க கோடி நன்மை என பார்த்தோம். இதோ பாலாபிஷேகமும் மற்ற திரவியங்களால் இந்த பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் அந்த கொடுப்பினை காட்சிகளையும் காணுகின்றோம். இங்கு இருக்கும் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதற்கு என்றே எங்கேயோ இருந்த திருத்தலத்தின் திருவுருவ சிலை வெள்ளத்தின் போது அடித்து வரப்பட்டு கரை ஒதுங்கியதாம். அன்பர் ஒருவரின் கனவில் சிவபெருமான் தோன்றி கரை ஒதுங்கிய தட்சிணாமூர்த்தியை இங்கே பிரதிஷ்டை செய்யுமாறு ஆணையை பிறப்பித்தாராம். அவர் சொற்கேட்டு கரை ஒதுங்கிய அந்த சிவபெருமானின் தட்சிணாமூர்த்தி திருவுருவ சிலையை இங்கே பிரதிஷ்டை செய்து அழகான ஒரு கோயிலையும் இங்கு இருக்கும் அன்பர்கள் எழுப்பியுள்ளார்கள். அந்த திருக்கோயில் திருவுருவ சிலையை தான் நாம் இல்லத்திலிருந்தே கண்குளிர காணுகின்றோம். தொல்பொருள் ஆராய்ச்சியில் இவர் சோழர் காலத்து சிலை என அழகாக கண்டு அறிந்து உள்ளார்கள். கல்லாலின் குடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் அழகாக உபதேசம் செய்தவர் நமக்கும் ஞானத்தை வழங்குவார். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய் என மனமுருகி பிரார்த்தித்தால் ஞானம் என்பது நம் இல்லம் தேடி வரும். இவருக்கான நிறம் மஞ்சள் நிறம். மஞ்சள் மங்களத்தை உணர்த்தும். சிவன் என்றாலே மங்களம் என்பதே பொருள். இதோ இந்த தட்சிணாமூர்த்தியின் நேர்த்தியான அலங்காரத்தை கண்டு நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இவரின் ஒரு கரத்தில் தழல், இன்னொரு கரத்தில் உடுக்கை, இன்னொரு கரத்தில் சின்முத்திரை தாங்கி அருள்பாலிக்கின்றார். அந்த சின்முத்திரை என்றால் என்ன? ஆணவம், கர்மம், மாயை என்ற மும்மலங்களை விட்டால் நம்முடைய ஆட்காட்டி விரல் என்ற ஜீவாத்மா தலை வணங்கி நம்முடைய கட்டை விரல் என்ற பரமாத்மாவோடு சேர்ந்துவிடும் என்ற அற்புத தத்துவத்தை சொல்லும் ஒரு முத்திரை. இவர் கையில் ஓலை சுவடியும் உண்டு. இவரே கல்வி கடவுளும் ஆவார். குழந்தைகளுக்கு கல்வி என்ற செல்வம் வந்து அடையும். நம் அனைவருக்கும் ஞானம் வந்து அடையும். அவருடைய தீப ஆராதனையை கண்டு பரவசத்தோடு வழிபட்டு ஞானத்தை பெறுவோமாக. ஆல கோயில் கல்லால் நிழற்கீர் அறங்கள் உரைத்த அம்மானே.